ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பவர் பிஐயில் ஒன் மோர் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் டு என் ப்ராஜெக்ட்டு பவர் பிஐயில் சேல்ஸ் ரிப்போர்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தேன். இப்போது அனதர் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் வந்து பவர் பிஐயில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் டொமைனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமரோட கேபிஐ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புக் மார்க்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸில் வந்து பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபீல்டு பேராமீட்டர், வாட் இஃப் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரில் டவுன், ட்ரில் அப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த டேஷ்போர்டோட டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ட் வைஸாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ இந்த டேஷ்போர்டு ஓவராலாக எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என் டு என் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த பவர் பிஐ ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நான் டெமோ காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் டேட்டா எப்படி எல்லாம் எடுத்து வந்திருக்கோம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம டெமோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பவர் பிஐ ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளோட க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் நம்ம மல்டிப்புள் விஷுவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த கோல்டு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைசர் இருக்கும். நார்மல் ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து வாட் இஃப் பேராமீட்டர் ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபீல்டு பேராமீட்டர் ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுறேன், டில் பாட்டம் வரைக்கும் நம்ம காமிச்சிருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கஸ்டமர் அனாலிசிஸ் ரிப்போர்ட்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பேங்க்கில் இருக்கிற கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. டோட்டல் கஸ்டமர், ஆக்டிவ் கஸ்டமர், இன்ஆக்டிவ் கஸ்டமர், ரீடெயின் கஸ்டமர், எக்ஸிட் கஸ்டமர், கிரெடிட் கார்டு ஹோல்டர் கஸ்டமரோட டீட்டெயில் இருக்கும், நம்பர் ஆஃப் கவுண்ட்டு, நான் கிரெடிட் கார்டு ஹோல்டரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நம்பர்ஸில் விஷுவல் ஆகுது. டோனட் சார்ட் இருக்குது, காலம் சார்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பார் சார்ட் இருக்குது, பாட்டமில் பேங்க் இன்ஃபோ பர்சன்டேஜ் இருக்குது, சம் சம்மரி இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ ஸ்லைசரில் நமக்கு ஆல் கேட்டகரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு பர்டிகுலர் இயர் நான் சூஸ் பண்ணுறேன், 2023 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட்டில் நம்பர்ஸ் வந்து டைனமிக்காக இன்டராக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா சாட்லேயுமே சேஞ்சஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போது அகெயின் நான் வந்து இப்போ இங்கே ஏதாவது ஆக்டிவ் கேட்டகரியில், அதர்வைஸ் இங்கே லொக்கேஷனில் சம்திங் ஃப்ரான்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே சார்ட் வந்து இன்ட்ராக்டிவாக சேஞ்சஸ் வந்து நடக்கும், ஓகேங்களா? இப்போது நான் இங்கே கிளியர் கொடுக்குறேன், அதே மாதிரி இங்கேயும் கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்லைசரில் ஆல் கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட்டெடு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம மல்டிப்புள் விஷுவல்ஸை வந்து ஓவர்லாப்பிங் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த புக் மார்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? புக் மார்க் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே வியூவில் வந்து இங்கே இருக்கும் புக் மார்க்ஸு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். புக் மார்க் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த டோனட் சார்ட் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துட்ட. இப்போ எக்ஸிட் கஸ்டமர் பை கிரெடிட் டைப், எக்ஸிட் கஸ்டமர் பை ஜெண்டர் கேட்டகரி. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் கஸ்டமர் பை இயர் அண்ட் ஆக்டிவ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த காலம் சார்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த சேம் விஷுவல், ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் அகைன் எக்ஸிட் கஸ்டமர் பை ஜெண்டர் கேட்டகரினு கொடுத்தோம் அப்படின்னா, எனக்கு டோனட் சார்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா, புக் மார்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம மல்டிப்புள் விஷுவல்ஸை ஷோ பண்ண முடியும். இது எதை யூஸ் பண்ணினா, இந்த புக் மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் புக் மார்க் இங்கே செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த டேப் இங்கே வியூ ஆகும், செலெக்ஷன் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே
நான் ஆல்ரெடி புக் மார்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட டெக்னிக்கல் பார்ட் நம்ம லேட்டராக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ புக் மார்க் யூஸ் பண்ணி தான் நான் இதை ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் விஷுவல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டோனட் சார்ட் வந்து ஓவர்லாப்பிங் ஆகிட்டு பேக்ஹெண்டில் இருக்கும். நம்ம அகைன் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அது வெளியில் வரும். அகைன் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது காலம் சார்ட் வெளியில் வரும். ஓகேங்களா? இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து காலம் சார்ட்டு இங்கே வந்து விஷுவல் ஆகுது 2020 2021 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஏதாவது ஒரு இயரை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் காலம் சார்ட்டில் மட்டும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. பிகாஸ் நம்ம இந்த எடிட் இன்ட்ராக்ஷன் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் சார்ட்டை மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த பர்டிகுலர் காலம் சார்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே எடிட் இன்ட்ராக்ஷன் இருக்கீங்களா, இங்கே கொடுக்கும்போது இந்த எந்த பர்டிகுலர் விஷுவலை நம்ம லாக் பண்ணிவிட்டு எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போது வந்து நம்ம இந்த எடிட் இன்ட்ராக்ஷன் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி இங்கே லாக் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே நம்ம ட்ரில் டவுன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் கஸ்டமர் பை இயர் அண்ட் ஆக்டிவ் கேட்டகரிங்கிறதுல ட்ரில் டவுன் நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போது 2020 நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் 2020 மந்த் ஆன் வைஸ் காலம் பார் நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரில் அப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அகைன் பேக் டு இயர் வைஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த டாப்பில் இருக்கிற ஸ்லைசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இங்கே விஷுவலைசேஷனில் இருக்கிற அந்த ஸ்லைசர் எடுத்துருப்போம். இப்போ இங்கே மல்டிபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மல்டிபிள்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலிங் டேப்பில் நியூ பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஃப் பேராமீட்டருங்கிறது நியூமெரிக் ரேஞ்சில் கொடுத்து போவோம். ஃபீல்டு பேராமீட்டருங்கிறது செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வாட் இஃப் பேராமீட்டர் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். மல்டிபிள்ங்கிறது நம்மளோட வாட் இஃப் பேராமீட்டர் நேமு. இப்போ நான் இங்கே 10 இன்க்ரிமெண்டல் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ 20ங்கும் போது நமக்கு இந்த பர்டிகுலர் கம்பேரிசன் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் கஸ்டமர் பை மந்த் நேம் இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் விஷுவலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்கும். ஏங்கன்னா ஆக்டிவ் கஸ்டமருக்கும் இன்ஆக்டிவ் கஸ்டமரோட கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இன்க்ரிமெண்டல் ஆகும். ஸோ அப்போது வந்து அந்த சார்ட்டில் பர்டிகுலர் சார்ட்டில் நமக்கு சேஞ்சஸ் நடக்கிறது உங்களுக்கு விஷுவலில் தெரியும். ஸோ இதுக்காக நம்ம வாட் இஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டவுன் பண்ணுறேன், இங்கே வந்து பாருங்கள் ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி இயர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்லைசரில் வந்து கிளியர் கொடுத்துட்றேன். பிகாஸ் உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃபீல்டு பேராமீட்டர் வரும்போது. இப்போ பாருங்கள், ஃபீல்டு பேராமீட்டர்ஸில் வந்து பேசிக்காக அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்லைசர்ஸ் வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற உங்களோட மெஷர் வேல்யூ ப்ளஸ் உங்களோட பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள் கிரெடிட் கார்டு ஹோல்டர் பை இயர்னு இருக்குது. இப்போ நான் இயர் சூஸ் பண்ண அப்படின்னா இயர் வைஸாக நமக்கு ஷோ பண்ணும். இப்போ மந்த் நேமு என்னோடய சார்ட்டை வந்து நான் ஒய் ஆக்சிஸை டைனமிக்காக நான் சேஞ்ச் பண்ணுறேன். மந்த் நேம் வைஸாக காமிக்குது. ஜியோக்ராஃபி லொக்கேஷன் வைஸாக நம்ம பார்க்க முடியும். கிரெடிட் கார்டு ஹோல்டரு ஜியோக்ராஃபி லொக்கேஷன் அதேமாதிரி ஜெண்டர் கேட்டகரி வைஸாகவும் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஃபீல்டு பேராமீட்டர் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். வித் மெஷர் வேல்யூ இருந்தனாலும் நம்ம அதையும் சேர்த்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்டையர் ரிப்போர்ட்டோட ஜஸ்ட் ஒரு நரேஷன். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் வந்து ஒரு சம்மரி மாதிரி நமக்கு இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அகைன் இங்கே வந்து பாருங்கள், பேங்க் இன்ஃபோ பர்சன்டேஜ் இருக்குது. மந்த் ஆன் வைஸு இயர் வைஸு நமக்கு பர்சன்டேஜ் வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது டைனமிக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த டேஷ்போர்டு எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதோட சோர்ஸ் டேட்டா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், மாடலிங் எப்படி பண்ணியிருக்கிறோம், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இருக்கிறது நம்ம ரிப்போர்ட் வியூவில் தான் இருக்கிறோம். நம்ம இந்த ரிப்போர்ட் எப்படி ஆக்ட் ஆகுது, இங்கே நம்ம கிளிக் பண்ண நம்பர்ஸ் எப்படி இன்ட்ராக்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து பாருங்கள் டேட்டா ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து நமக்கு சோர்ஸ் டேட்டா வந்து இருக்குது.
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், நம்மளோட பவர் குரி எடிட்டரில் போயிட்டு நான் சோர்ஸ் டேட்டா என்னென்ன வருதுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பவர் குரியில் இங்கே டேட்டா சோர்ஸ் செட்டிங் இருக்கீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கஸ்டமரு, கிரெடிட் கார்டு, எக்ஸல், எஸ்எக்ஸ், அந்த பாத் நேமோடு நமக்கு ஷோ பண்ணுது. ஒரு ஃபைல் வந்து சிஎஸ்வியாக வருது, ஒரு ஃபைவ் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸல் எஸ்எக்ஸாக வருது, ஒரு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சீக்வல் சர்வர்லேருந்து வருது. இப்போ நான் இதோட பாத் அவங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், டேட்டான்றது தான் நமக்கு ஃபோல்டர். இதுக்குள்ளேருந்து எக்ஸல் ஃபைல் இருக்குது, கமா செப்பரேட்டட் ஃபைல் சிஎஸ்வி இருக்குது, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நம்ம புல் பண்ணிட்டு வரோம். இந்த ஃபேக்ட் பேங்க் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோ இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா வந்து நான் ஆல்ரெடி சீக்வல் சர்வரில் லோட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இது இங்கே ஷோ பண்ணும், ஓகேங்களா. இப்போ பேங்கிங் டிபி இருக்குங்களா, இதில் டேபிள் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை நியூ கொரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிள் நேம், ஓகேங்களா. டேபிள் நேம் வந்து பேங்க் இன்ஃபோ. இப்போ நான் இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து எங்கன்னா பவர் பிஐயில் வந்து வந்து புல் பண்ணிட்டு வருது. ஸோ அந்த பாத்து தான் நமக்கு இங்கே ஃபைனலாக வந்து ஷோ பண்ணுது, பேங்கிங் அண்டர் ஸ்கோர் டிபி அப்படின்ற பாத்துலேருந்து வருது, ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சோர்ஸ் ஃபைல் நமக்கு எத்தனை இருக்குன்னா ஒரு 7 ஃபைல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நமக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸை இல்லாமல் நமக்கு டாக்ஸ் கால்குலேஷன் ஒரு ஃபீல்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய என்டையர் டாக்ஸ் கால்குலேஷனும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கஸ்டமர் இங்கே வந்து போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேங்க் பர்சன்டேஜுக்கு, கம்பேரிசனுக்கு. ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், டாக்ஸ் கால்குலேஷன் எல்லாத்தையுமே நான் ஒரு செப்பரேட் ஃபோல்டர் டாக்ஸ் கால்குலேஷன் போட்டு நான் அதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே எல்லா டாக்ஸுமே நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அகைன் ஆக்டிவ் கஸ்டமருங்கிறது நமக்கு எங்கேருந்து வருதுன்னா, இது வந்து டிம் ஆக்டிவ் கஸ்டமர், நமக்கு டைரெக்டாக வந்து எக்ஸல் டேட்டாக வருது. நான் இங்கே வந்து ரீநேம் பண்ணி டிம் டிம்னு போட்டுட்டேன், ஓகேங்களா, டைமென்ஷன் டேபிள் அப்படிங்கிறதுக்காக. அது எதுக்குன்னா மாடலிங் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட மேப்பிங் டேபிள் எல்லாத்தையுமே டைமென்ஷன் டேபிள்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆல்ரெடி டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வச்சு நான் அந்த டேபிளை இங்கே நான் ரீநேம் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ எல்லா டேபிளும் நமக்குள்ளே வந்துருச்சு. ஒரே ஒரு ஃபேக்ட்டு, இதுதான் நம்மளோட பேங்க் இன்ஃபோங்கிறது தான் ஃபேக்ட் டேபிள். அதில் தான் நம்மளோட 80% ஆஃப் பிஸ்னஸ் டேட்டா எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அதை நான் ஃபேக்ட் டேபிளாக வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் பேங்க் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோன் இருக்குது இன்ஃபர்மேஷன், ஓகே. அடுத்தது ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர், அதேமாதிரி வாட் இஃப் பேராமீட்டருக்கு வந்து மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர், மல்டிபிள்ஸ், இந்த டாக்ஸ் கால்குலேஷன், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ நான் அந்த செகண்டு இந்த டேட்டா டேபிள் வியூ இருக்கு இல்லைங்களா, டேபிள் வியூவில் நான் போயிட்டு நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்டிவ் கஸ்டமர், கிரெடிட் கார்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம சோர்ஸ் டேட்டா எல்லாமே இங்கே வந்து புல் பண்ணிவிட்டு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு கிளியராக வியூ ஆகுது. இப்போ அகைன் மாடல் வியூவில் போயிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிள் இங்கே மாடலிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெலவெண்ட்டு காமன் ஐடியோட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிம் ஆக்டிவ் கஸ்டமர், டிம் எக்ஸிட் கஸ்டமர், டிம் கிரெடிட் கார்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், டிம் ஜியோகிராஃபி, டிம் டேட் மாஸ்டர் அப்படின்னு. இங்கே வந்து டேட் மாஸ்டர்னு ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணல. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட் இதில் போயிட்டு டிம் டேட் மாஸ்டர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேங்க் இன்ஃபர்மேஷனில் எந்த டேட்டு ஸ்டார்ட் டேட் என் டேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கேலண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டேட் மாஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம இயர் வைஸ் மந்த் வைஸ் சார்ட்டில் விஷுவல் பண்ணும்போது இந்த டேபிளில் இருக்கிற ஃபீல்டு நேமை நம்ம ரெஃபர் பண்ணிப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஃபேக்ட்டு பேங்க் அண்டர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன், இதுதான் பேங்க் டேட்டா சீக்வல் சர்வர்லேருந்து வருது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், இதை ஃபேக்ட் டேபிளாக வச்சுக்கிட்டு, பிகாஸ் நம்ம ஃபேக்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கீ இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா அதில் நமக்கு டூப்ளிகேட்டடாக இருக்கும். நமக்கு இந்த டைமென்ஷன் டேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் யூனிக்காக இருக்கும்,
ஸோ வித்தவுட் டூப்ளிகேட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒன் டு மெனி கனெக்ஷன் லாஜிக்கில் தான் நம்ம எல்லாமே வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து ஒன் டு மெனி, அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே ஒன் டு மெனி, பட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் அதே மாதிரி ஒன் டு ஒன்னில் இருக்கும். பிகாஸ் நமக்கு இங்கே எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் கஸ்டமர் இங்கேயும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் டு ஒன்னில் யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஒன் டு ஒன்னில் நம்ம கொடுத்துருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் டு ஒன்னில் எடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டைமென்ஷன் டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஒன் டு மெனி கனெக்ஷனில் நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்கீமாவில் தான் நமக்கு வரும். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா உங்களுக்கு தெரியும், நம்மளோட டைமென்ஷன் டேபிள் வந்து இன்டைரக்டாக வந்து ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு டைமென்ஷன் டேபிள் இன்னொரு டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் ஆகிட்டு அந்த செகண்ட் டைமென்ஷன் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்கீமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேக்ட் டேபிளோட டைரெக்டாக போயிட்டு நம்மளோட டைமென்ஷன் டேபிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ராப்பராக மாடலிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு இந்த டேஷ்போர்டு இன்ட்ராக்டிவாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்டை நம்ம எல்லாமே டெஸ்க்டாப்பில் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேஷ்போர்டை எப்படி நம்ம பவர் பிஐ சர்வீசஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே வந்து எப்படி நம்ம ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த பார்ட் எல்லாமே ரோ லெவல் செக்யூரிட்டி அசைன் பண்ணுறது, அங்கே வந்து ஸ்கெடியூல் ரீஃப்ரெஷ்ஷு, கேட்வே கனெக்ஷன் எப்படி நம்ம கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே மேனேஜ் அலர்ட்டு, நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனு, பவர் பிஐ சர்வீசஸில் நமக்கு இன்னும் 50% ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம இந்த 50% ஆஃப் ஒர்க் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம இந்த ரிப்போர்ட்டை பவர் பிஐ சர்வீசஸ்க்கு வந்து புஷ் பண்ணணும் பை யூஸிங் கேட்வே கனெக்ஷன். ஓகேங்களா? ஒன்ஸ் புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கெடியூல் ரீஃப்ரெஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு டேஷ்போர்டு. இப்போ நம்ம இந்த என்டையர் ரிப்போர்ட்டில் நமக்கு எல்லா கேபிஐஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் கேபிஐஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேஷ்போர்டு செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேஷ்போர்டில் இம்பார்ட்டண்ட் விஷுவல்ஸை மட்டும் நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைல் மல்டிபிள் டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எண்ட் யூசருக்கு வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இன்னும் பவர் பிஐயில் தான் வந்து அடுத்தடுத்த வந்து பார்ட் வைஸாக வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.